ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு என்ன அப்டேட் வரப்போகுது, அதாவது நைட்டு வந்து கரெக்டாக 12 AM பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து கேமில் என்ன அப்டேட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ கேமில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிருக்கு. அதாவது கேமுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியிலே வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பீட் ராயல்னு சொல்லிட்டு அந்த கிளாஷ் கோட் ரேங்க் மேட்ச் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டக் ஆகிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக வருது, அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கேமும் வந்து ப்ளே பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ கேமில் வந்து க்ரியேட் ஆயிருக்கு, அதை எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பார்த்துட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் எதுக்காக வருது, அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்து நைட்டு என்ன அப்டேட் வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேமுக்குள்ளே வந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 8:30 மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்கு வந்து கேமில் இருக்குது. அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக்கு தான். அதாவது கேமை வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எரர்னு சொல்லிட்டு நிறைய பக் கூட பார்த்தீங்கன்னா கேம் வந்து பேக் வருது. அது மட்டும் இல்லாமல் ப்ளே பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகி நிற்குது. அதாவது அந்த கிளாசிக் அந்த ரேங்க் மேட்ச்லாம் வந்து நம்ம செட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ராயல்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி வந்து நிற்குது. அந்த மாதிரி இருந்தால் நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியல. அப்படியே வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் வந்து நமக்கு கேம் ப்ளே பண்ணாலும் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா சில கிளியர் எக்ஸிஸ்ன்னு சொல்லிட்டு சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நமக்கு பேக் வந்துடுது. அந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் வந்து சால்வ் பண்ணவே முடியாது. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மார்னிங்குள்ளே வந்து உங்களுக்கு கேமில் வந்து சால்வ் ஆகிடும். அது வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து ஃப்ரீ ஃபயர் மேலே தான் தப்பு. அவங்க வந்து ஒரு பக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்னிங்குள்ளே உங்களுக்கு வந்து கேமில் கிளியர் ஆகிடும். அப்படியே வந்து மார்னிங்குள்ளெலாம் வந்து டைம் பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hourல பார்த்தீங்கன்னா அந்த பக்கை வந்து அவங்க கண்டிப்பாக சால்வ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ப்ராப்ளமும் வந்து அவங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிவிடுவாங்க. இதனால் வந்து உங்கள் நெட்ஒர்க் வந்து எதனா ப்ராப்ளமாக சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்ல. இது வந்து கேமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எப்பயும் மாற மாதிரி ஒரு பக்கு தான். இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு என்ன அப்டேட் வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு என்ன அப்டேட் வந்து வரப்போதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய அப்டேட்டுமே வந்து கிடையாது. அதாவது சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரப்போகுது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்லாம் கிடையாது. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் தான் வந்து நாளைக்கு ஒரு அப்டேட் வரப்போகுது. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமண்ட் ராயில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளையோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைமண்ட் ராயல் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அந்த டைமண்ட் ராயல் வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து இருக்கும். அதனால் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயல் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டில் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 100% வந்து கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு வர மாதிரி வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம சர்வருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏயூஜி சைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏயூஜிக்கு கண்ணுக்கான ஒரு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வராது. அப்டேட்னு பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் வந்து இந்த டைமண்ட் ராயில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து கிடையாது. இப்போ வந்து நாளைக்கு நம்ம சர்வருக்கு என்ன அப்டேட் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் இருக்க பக்கோட ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, மீட் யூ நெக்ஸ்ட்.